வருஷம் படமே ட்ரிப்பில் ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்ஸ் டு டைரக்டர் மஞ்சுநாத், டென்னிஸ் மஞ்சுநாத், ப்ரொடியூசர் விஸ்வநாத் சார், பிரவீன் ப்ரோ, உங்கள் ஜெனிஃபர் பிரியா சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான டீம், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தலக்கோணா ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஃபுல் படம் அங்கே தான் ஷூட் பண்ணோம். ரொம்ப என்ன சொல்கிறது, டென்ஸ் பெரிய மழைனாலும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எங்கள் மரத்தடியில் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஷார்ட் அடினா பண்ணுவாங்க. உண்மையிலே நான் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட விஷயம், ஜெனிஃபர் பிரியா, லக்ஷ்மி பிரியா, அப்புறம் அவங்க சுனைனா மேம், இவங்கெல்லாம் ஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க பிட்புல் டாகோட சுனைனா அவ்வளோ ஒரு க்ளோஸான ஃபெரோஷியஸ் ஃபைட்லாம் பண்ணாங்க. பட் நிறைய பேர் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவாங்க, பட் சீரியஸ்லி ரொம்ப கமெண்டபிள் திங். அதுல்யா அகேன் பார்க்க அப்படி இருக்காங்க, ஒரு சீனில் அவங்கள தூக்கணும்னாங்க, சுத்தமாக முடியல என்னாலையும். யோகி அப்புறம் யோகி பாபா கூப்பிட்டேன், மெதுவாக இல்லை இல்லை நீயும் சேர்ந்து தூக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு, என்னாலையும் முடியலன்னா ஏன் ஒதுங்கியிருக்கேன் அப்படின்னாப்பில். ஓவராலாக ரொம்ப ஜாலியான ஒரு டீம், ரொம்ப என்ன சொல்கிறது, கண்டிப்பாக தியேட்டரில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அகெயின் ஒண்டர்ஃபுல் மியூசிக் சித்து ப்ரோ அண்ட் ராகேஷ் விஜே, எனக்கு இந்த படத்தில் தான் அறிமுகமானார். அந்த ஷூட்டிங் நடுவில் எனக்கு டிஸ்கவரி தமிழ்லேருந்து டி தமிழ்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் வராது அப்படின்னு, இல்லைங்க அப்படின்னு பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் விஜய் ரம்யாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அது ஒன்றுமே இல்லை, நார்மல் கான்வர்சேஷன் தான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு வச்சிட்டாங்க. அப்புறம் ராகேஷ்ட ஷூட்டிங் அப்போ கேட்டேன், ஹோஸ்ட் பண்ணோம்னா விஜய் பண்ணோன்னா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே ட்ரைனிங் கொடுத்தாரு. நான் பாம்பே போய் ஃபஸ்ட் எபிசோட் பண்ணேன், ரொம்ப நர்வஸாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அவர் சொல்லி கொடுத்த அந்த அப்படியே காப்பி பண்ணி ஒன்று பண்ணிட்டேன், ஹே பண்ண ஆரம்பிச்சிட்டியப்பா அப்படின்னாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 18 எபிசோட் முடிச்சுட்டு 5 நாளில் ரிட்டர்ன் வந்துட்டேன். அந்த ஷோ ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு டிஸ்கவரிக்கு. அவங்க டைரக்டர் ஹெட் இந்தியா ஹெட் சாய் அபிஷேக் ரொம்ப வாய்ஸ் சொன்னார், நான் வெயிட் பண்ணேன் ராகேஷ் தேங்க் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஐலாண்ட் படத்தோட லாஸ்ட் டே ஷூட். ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். அகெயின் ஒண்டர்ஃபுல் மியூசிக் சித்து ப்ரோ, உதய் சங்கர் டிஓபி, எடிட்டர் துவாரக்நாத், என்டையர் க்ரூ, வினோத், எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கையில் இருக்குது, தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து ஸ்டேஜுக்கு மேலே போனேன், நான் ரொம்ப நர்வஸ் ஆகிடுவேன். அண்ட் ஐ வுட் லைக் டு டெல் யூ அ ஸ்மால் இன்சிடெண்ட். நான் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், தூர்தர்ஷனில் மினி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஐ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப், ஐ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் முடிச்சுட்டு த ஹோஸ்ட் கேம் டு மீ ராகேஸ்வரி ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு மைக் இப்படி ஃபேஸ் மேலே பிடிச்சாங்க. அண்ட் ஷீ ஆஸ்க் மீ ஓகே வாட் இஸ் திஸ் மேக்கப் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. அண்ட் ஐ ஸ்டார்டட் க்ரைங். ஸோ நான் உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம் எனக்கு ஸ்டேஜ் மேலே பார்த்துருக்கீங்க, எனக்கு உண்மையாகவே பேச வராது. பட் ஐ ஃபீல் யூனோ ஐ எம் அன் ஆக்டர் அண்ட் தட்ஸ் வாட் ஐ டூ. ஸோ ஏதாவது தப்பாக ஏதாவது சொன்னால் ஐ வுட் லைக் டு அபாலஜைஸ் இன் அட்வான்ஸ். கம்மிங் டு ட்ரிப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெனிஸ் மஞ்சுநாத்க்கு தேங்க்யூ சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட போய் நரேட் பண்ணீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஏன்கிட்ட வந்தீங்க, நியூ நரேட்டட் த ஸ்கிரிப்ட் டு மீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் நீங்கள் பண்ண என்ன சொல்கிறது ரீசர்ச் எல்லாமே ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ ஃபார் திஸ் ஃபில்ம். எனக்கு செட்டில் நான் இருக்கப்போ எப்போவுமே ஹீ இஸ் லைக் திஸ் ப்ரொடெக்டர், மேம் எல்லாமே கரெக்டாக கரெக்டாக இருக்கா, டூ யூ ஹேவ் லைக் ஏதாவது பெயின், இஃப் ஐ ஈவன் டூ திஸ் லைக் ஏதாவது பெயின் ஏதாவது இருக்கா. ஸோ ஹீ கெட்ஸ் வெரி நர்வஸ் அண்ட் ஈஸ் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் மீ அண்ட் எவ்ரிபடி இன் த க்ரூ. எனக்கு நரேட் பண்ணுறதுக்கு அப்புறம் சைன் எல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, மேம் உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கு டாக்ஸ் பிடிக்கும், கேட்ஸ் பிடிக்கும், எலிஃபென்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும், அனிமல் லவர்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் கொடுத்தேன். அப்போ வந்து செட்டில் போய் பார்த்தா தெர் வாஸ் அ பிட்புல் ஸ்டாண்டிங் ஆன் லொகேஷன். அண்ட் ஐ வாஸ் லைக் ஓ இந்த டாகா, ஐ எம் கோயிங் டு ஷூட் வித் திஸ் டாக். பிகாஸ் பிட்புல்னா ஐ தாட் மஸ்ட் பி அ ஸ்மாலர் சைஸ். செட்டில் போய் பார்த்தா இட் வாஸ் அ வெரி மஸ்குலர் பிட்புல், பட் வெரி வெல் ட்ரெயின்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ராம்போ வாஸ் வெரி ஸ்வீட். ஏன்னா நான் ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன் ராம்போ பிட்புல் ஓட. அண்ட் ஆக்சுவலி பிட்புல்ஸ் ஆர் யூனோ வெரி ஸ்ட்ராங் அண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் டாக்ஸ்.
So, Rumba, this dog is always very alert on set and always like sharp and like always listening to the master and speak sonna, he'll bark immediately and adala. So I was like little scared. Okay, namma eppadi shoot panna pora indha dog. I had a big doubt. So I slowly started giving the dog snacks. I started with one biscuit, two biscuit, three biscuits. எல்லாமே முடிச்சுட்டு த டாக் வெட் பிகம் அ லிட்டில் லைக் அ பப்பி டாக் பை தி எண்ட் ஆஃப் த ஷூட். ஸோ ஷார்ட் எல்லாம் இப்போது கேமரா வைக்கிறதுக்கு அப்புறம் த டாக் வாஸ் நாட் ரியாக்டிங், லைக் ஹி வாஸ் லைக் ரியலி லைக் அ பப்பி டாக். ஸோ தட் வாஸ் வெரி ஃபனி அண்ட் யா ஐ காட் டு டூ ஆக்ஷன் சீக்வன்சஸ் வித் அ பிட் புல். தேங்க்ஸ் டு டெனிஸ். நான் இந்த டீமில் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். த காஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்ட் இருக்குது. யோகி பாபு சார், கருணாகரன் சார், மொட்ட ராஜேந்திர சார், ராகேஷ், ஜெனிஃபர், லக்ஷ்மி பிரியா, வினோத், சிவா, பிரவீன், அதுல்யா, லாட் ஆஃப் பீப்புள். எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் வெரி பீன் வெரி ஸ்வீட் டு மீ. ஆல்சோ டு அ சினிமாட்டோகிராஃபர். என்ன சொன்னீங்க? ராஜேஷ், சிவா, அதுக்கப்புறம் சித்து, தென் மியூசிக் டைரக்டர் சித்து, கேமராமேன் உதய் சங்கர், விஸ்வா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. பிரவீன், அஃப்கோர்ஸ் ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங். எதுவுமே பேச மாட்டாங்க செட்டில், பட் அப்பப்போ ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்மைல் வரும். So for that, thank you. And Shaktivel sir, thank you so much for being a part of trip. He's also been a part of Silukarpatti, so I feel really feels good. This stage feels really good and very positive. And ippo irukra ella padathoda press meet la vandu I think the most relaxed I've been on this stage. Because usually my feet would be shaking. If inga keela edavadhu camera neenga vecha kandipa ungalku andu purinjirum. But today I feel a little relaxed. So thank you so much for listening to me. Na maximum tamil la pesuradhukku try panna. Maybe next padam vandu kandipa full ah tamil la pesuren. Thank you everyone. And Mohan Raja ji, thank you. Thank you. Thank you for being a part of Yadumagi and this film also. Thank you so much. Yes. Thank you everyone. Mike first floor list bro. Thank you. Ellarku vanakkam. And Dennis trip padathula moolima or nalla director kandipa namba ellarume paaka porom. And Dennis kudaiya nandriyum. And Vishwa sir or pudhu producer appo namba red carpet podu welcome pannom. So kandipa romba nandri Vishwa sir. And ellarume seegiram varu mudivar solla kaadikitta vandu. ஸோ கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, ஜெனி, லக்ஷ்மி, அதுல்யா, ராகேஷ், ராஜேஷ், யோகி பாபண்ணன், கர்ணாண, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அண்டு சுரேனா மேம் ஆல்ரெடி அவங்க அம்மூன்ற அந்த தாக்கமே இன்னும் நம்ம மீண்டும் வெளில வரல. ஸோ அடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் இந்த படம் ட்ரிப்பு அவங்களுக்கு. ஸோ சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நிறைய பேர் இந்த படத்துடைய போஸ்ட் சக்தி சார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு போது அது ஒரு வேறு ஒரு சவுண்டாக இருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யார், மோகன் ராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவருடைய லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. கானா பலானாக்கு ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாங் எங்களுக்காக கொடுத்துருக்காரு. எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருமே வந்து ஒரு டைரக்டர் கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவார், ஹீரோ ஓகே பண்ணுவார். ஆல்ரெடி அவன் ஸ்பாட்டில் வந்து ஒரு கதையோடு சுற்றிட்டு இருப்பான் அந்த படத்துலேயே. ஆனால் இங்கே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே இப்போ ஸ்டில் இப்போ இந்த ப்ரொமோஷன் வரைக்குமே அந்த கதைக்காக மட்டுமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இது எல்லாமே இந்த முக்கியமான ஆர்டிஸ்ட்டோட நான் ஒரு ஆர்டிஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். யாருன்னா ராம்போ. ஸோ அந்த பிட்புல், ஸோ அது கூட நடித்தது. ஸோ அது இங்கே வந்ததுன்னா எல்லா சாரும் கீழே இருந்திருக்கும். சுரேனா அம்மா மட்டும் தான் அது கூட உட்காந்துருப்பாங்க. ஸோ அது கூட நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு சின்ன விஷயத்து, இங்கே மேபி இந்த படத்தில் சொல்ல முடியல, வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது. அனிமல் வெல்ஃபேர், இந்த டாக்ஸ் மேலே லவ் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு படத்தில் மட்டும் ஒரு டாக்ஸையும் ஒரு அனிமல்ஸையும் ரொம்ப அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்களா, அதை ஏதாச்சும் சித்திரவதை பண்ணாங்களா அப்படின்றத கவனிக்கிறோம். நான் இப்போ பொள்ளாச்சி ஷூட் போயிருந்தேன். அங்கே போகும்போது பார்த்தா மாடுக்கு எல்லாமே கழுத்துலேருந்து கால் வரைக்கும் கயிறு கட்டியிருந்தாங்க. அது சினிமாவில் நாங்கள் அவ்வளோலாம் குடும்பம் பண்ண மாட்டோம், வளர்க்குறவங்க அவ்வளோ பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அனிமல்ஸ் அதெல்லாம் நம்ம நம்பி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆசை, அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன். அண்ட் தேங்க்யூ. ஃபெப்ரவரி 5 இந்த படம் ரிலீஸ் ஆகுது.
தேட்டரில் திருட்டு வயசில் பார்க்காதீங்க, சீட்டில் பார்க்காதீங்கன்னு சொல்கிறத போயிட்டு ஸ்டோரியில் பார்க்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஸோ யாரும் ஸ்டோரி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கொஞ்சம் மக்கள்கிட்ட தேட்டரில் வந்து பார்க்கறதும் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.